वेलकम टू टीचर्स आईएएस अकाडमी नाम पाकपो एट्थ स्टैंडर्ड तमिल वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे कमेंट पड़ेंगे मरकाम सब्सक्राइब पड़ेंगे बेल आइकन क्लिक पड़ेंगे। तमिल मतल नाम पाकपो नालु कल्वी कल्वी अलगे अलगु बुद्धियै तीटु कल्वी करयिले पल्तुरै कल्वी आंद्र कुडिपिरत्तल वेत्रुमै नाम पाकपो कल्वी அதுல கல்வி அழகே அழகு பேஜ் நம்பர் 70 இயல் 4 கல்வி அழகே அழகு இப்போ நாம பார்க்க போறது புக் பேக் 2 மார்க் அண்ட் 5 மார்க் குருவினா யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை பேஜ் நம்பர் 70 ஃபர்ஸ்ட் குவெஸ்டனோட ஆன்சர் கல்வி அதிலிருந்து தேவையில்லை அது வரைக்கும் सेकंड सिरुविना फर्स्ट क्वेश्चन नीति नेरी विलक्क पाडल कूरुम करुत्तुगळै तोगुत्तु एळुदुक पेज नंबर 70 फर्स्ट क्वेश्चनோட आंसर இதிலிருந்து இதுவரைக்கும் சிந்தனை வினா फर्स्ट क्वेश्चन கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக आंसर फर्स्ट क्वेश्चनோட आंसर இதிலிருந்து இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இல்லனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இயல் 4ல அடுத்த லெசன் புத்தியை தீட்டு இப்போ நாம பார்க்க போறது புக் பேக் 2 மார்க் அண்ட் 5 மார்க் குருவினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் இதிலிருந்து இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க सेकंड क्वेश्चन பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது ஆன்சர் இதிலிருந்து இதுவரைக்கும் செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சிறுவினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை ஆன்சர் சிறுவினா ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் இதிலிருந்து இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க சிந்தனை வினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் சிந்தனை வினா நோட் பண்ணிக்கோங்க இல்லனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இயல் 4ல அடுத்த லெசன் பல்துறை கல்வி இப்போ நாம பார்க்க போறது புக் பேக் 2 மார்க் அண்ட் 5 மார்க் குருவினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிகா கூறுவன யாவை பேஜ் நம்பர் 74 ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் இதிலிருந்து இதுவரைக்கும் सेकंड क्वेश्चन
தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? பேஜ் நம்பர் 75. செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர், இதிலிருந்து இதுவரைக்கும், இதிலிருந்து இதுவரைக்கும். தேர்ட் க்வெஸ்சன், திருவிக்கா சங்கப்புலவர்களாக குறிப்பிடவர்களின் பெயர்களை எழுதுக. பேஜ் நம்பர் 76. தேர்ட் க்வெஸ்சனோட ஆன்சர், இதிலிருந்து இதுவரைக்கும். சிறுவினா ஃபஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. பேஜ் நம்பர் 75. ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் சிறுவினா, தாம் கண்ட அதிலிருந்து இழுக்காது அது வரைக்கும், தமிழ் மொழியில் அதிலிருந்து தேடுவோம் வரைக்கும். இது ரெண்டுமே ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை? பேஜ் நம்பர் 77. செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர், உலக வாழ்விற்கு அதிலிருந்து வேண்டும் வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட், புற உலக அதிலிருந்து போன்றது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட், இக்கால அதிலிருந்து வேண்டும் வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். இது எல்லாமே இந்த மூணு பாயிண்ட் செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். நெடுவினா ஃபஸ்ட் க்வெஸ்சன், காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. பேஜ் நம்பர் 75. நெடுவினா ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர், இதிலிருந்து இதுவரைக்கும், நாம் அதிலிருந்து வேண்டும் வரைக்கும், அடுத்தது இயற்கை அதிலிருந்து இயலாது வரைக்கும், அடுத்தது பெரிட்கரிய அதிலிருந்து நுகருங்கள் அது வரைக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். சிந்தனை வினா ஃபஸ்ட் க்வெஸ்சன், திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள்? ஆன்சர், சிந்தனை வினா ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர், இதிலிருந்து இதுவரைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இயல் நாளில் அடுத்த லெசன் ஆன்ற குறிப்பிடுத்தல். இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் 2 மார்க் அண்ட் 5 மார்க். ஃபஸ்ட் க்வெஸ்சன், திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக. ஆன்சர், இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் முடியுது, நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இயல் நாளில் அடுத்த லெசன் வேற்றுமை. இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் 2 மார்க் அண்ட் 5 மார்க். சிறுவினா ஃபஸ்ட் க்வெஸ்சன், எழுவாய் வேற்றுமையை விளக்குக. பேஜ் நம்பர் 85. ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர், எழுவாயுடன் அதிலிருந்து வந்தால் அது வரைக்கும் ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர்.
செகண்ட் கொஷின், நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை? பேஜ் நம்பர் 86. செகண்ட் கொஷினோட ஆன்சர், இதிலிருந்து இதுவரைக்கும் தேர்ட் கொஷின், உடனிக் கழிச்சி பொருள் என்றால் என்ன? ஆன்சர், இதிலிருந்து இதுவரைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.